We have another interesting week coming up where we will talk about three topics. The first, decoding the interest rate cycle, where we will talk about what an investor can do in a high interest rate regime and a low interest rate regime. Second, why M2W? If you are still on the fence of whether to join the program or not, this is a webinar for you. Join in to get all your questions answered. The third, the future of auto components, where we will talk about the impact of electric vehicles on traditional auto component manufacturers. So, if you are interested in any of the three, click on the description below. But wait, hold on. To get a list of all the upcoming webinars that we are going to cover for the month, click on the link below the registration form in order to register for any of them. இப்போ என்ன செய்யணும்? மார்க்கெட் திடீர்னு ஒரு கரெக்ஷனுக்கு வந்தது. இந்த கரெக்ஷன் யாரும் எதிர்பார்க்கலங்கிறது முக்கியமான பாயிண்ட். யாரும் எதிர்பார்க்காத போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த சண்டை ஒரு போராக மாறுமான்ற பயம், கிட்டத்தட்ட எல்லா கமாடிட்டி மார்க்கெட்டுமே தலைகீழாக புரட்டி போட்டுது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் அது மட்டும் இல்லைங்க. காரணம், சைனாவுடைய அந்த இக்கனாமிக் ஸ்டிமுலஸ், அதுவும் இந்த ஒரு சண்டையும் சேர்ந்து தான் இந்த மார்க்கெட் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயங்களுமே நமக்கு பாதகத்தை விளைவிக்கக்கூடியவை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். இந்தியாவுக்கு எஃப்ஐஐ பணம் வரப்போகுது, இதுவரைக்கும் அவங்க வரல, அவங்க அறிவாளிகள் இல்லை அப்படின்னு ஒரு சில நாட்கள் வரைக்கும் ஒரு விவாதத்தை பொதுவெளியில் பல பேர் வச்சாங்க. இதில் நம்முடைய அரசையும் ஆட்சியாளர்களையும் கடுமையாக விமர்சிப்பவர்களும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவர் தொடர்ந்து அரசை விமர்சனம் பண்ணக்கூடியவர், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எஃப்ஐஎஸ்லாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எப்பவும் அறிவாளிகள் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது மறைமுகமாக அவன் என்ன சொல்றன்னா, நாம வந்து எஃப்ஐஓட அறிவாளி அப்படின்னு பொதுவாக சொல்றீங்க. சந்தை என்பது ஒரு போட்டிச்சூழல், இதில் யாரும் யாரையும் பர்மனண்டாக வீழ்த்த முடியாது, யாரை விடவும் யாரும் பெரிய அறிவாளி கிடையாது. ஸோ இந்த நான் தான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுற அந்த ஆட்டிடியூடே தப்பானது. நான் தான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுற ஆட்டிடியூட் தப்பு, அதை விட தப்பான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, அது என்னன்னா அடுத்தவா முட்டாளன்னு நினைக்கிறது. ஸோ அந்த நபர் வந்து இந்த ரெண்டு மிஸ்டேக்கையும் ஒரு ஆர்டிக்கல்ல பண்ணியிருந்தாரு. அந்த ஆர்டிக்கலை நான் படிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஈரான் பிரச்சனை வந்தது. ஐ திங்க் அந்த ஆர்டிக்கல் வந்த சமகாலத்திலேயே சைனாவுடைய ஸ்டிமுலஸும் வந்தது. அதான் நினைச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி எழுதும் போதே பாருங்க, அதை படிக்கும் போதே நமக்கு தோணுது இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறானே இப்போ இது மாறப்போகுது அப்படின்னு மாறிடுச்சு. சரி, சைனா ஸ்டிமுலஸ் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? பெரிய பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைனானால இன்னைக்கு எக்ஸ்போர்ட் குரோத்தை உருவாக்குறதுக்கான ஒரு உலக சூழல் இல்லை. அப்ப அவங்க அதிகமாக டொமஸ்டிக் கன்சம்ஷனை நம்பித்தான் இருக்கணும்ன்ற ஒரு உள்நாட்டு சூழ்நிலை. எவ்வளவுதான் அவங்க வட்டியை குறைச்சாலும், பேங்க்ஸுக்கு பணத்தை கொடுத்தாலும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை சைனாக்குள்ளே இல்லை. அதாவது பல ஆண்டுகளுக்கு அவங்க தேவையில்லாத நகரங்களை கட்டினாங்க, தேவையில்லாத ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இல்லாத ஒரு சந்தையை உருவாக்குறதுக்கு பணத்தை பயங்கரமாக செலவு பண்ணாங்க, தேவையில்லாத ஒரு பெரிய இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டாங்க. இது எதுலேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கல? ஏற்கனவே போட்ட ப்ராஜெக்ட்லேருந்து ரிட்டர்ன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாடு இருக்கும்போது, கெப்பாசிட்டி எல்லாத்துலேயும் எக்ஸஸ் இருக்கும்போது, டிமாண்டு எக்ஸ்போர்ட்டில் இல்லாத போது, உள்நாட்டு டிமாண்டு சாஃப்டாக இருக்கும்போது, எவ்வளவு தான் இந்த கவர்மெண்ட் பம்ப் பண்ணாலும் பணத்தை, பொருளாதாரம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. பொருளாதார வளர்ச்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் கொஞ்ச நாளைக்கு உதவும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, சைனாவை ஒதுக்கிடலாம், சைனாவில் நம்ம பணம் போட தேவையில்லைன்னு நினைச்ச எஃப்ஐஎஸ்லாம் இப்போ ஒரே வாரத்தில் 50% ஏறினோடனே அவசர கோலமாக, இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்னொரு 50% மேலே போயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்டர் நம்மளை குதறிடுவான்,
வேற வழி கிடையாது, அதனால போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஓடிக்கிட்டு இருக்காங்க சைனாக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஃபோமோ ஃபேக்டர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம போய் சைனால இன்வெஸ்ட் பண்ணோமா நிச்சயமா கூடாது. நான் எங்களுடைய சில கஸ்டமர்ஸ்க்கு தொடர்ந்து சைனாவில் இன்வெஸ்ட் பண்ண பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்குது சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பிஎம்எஸ் ப்ராடக்டில் சைனாக்கு எக்ஸ்போஷர் எங்களுக்கு 4% இருந்தது. ஸோ அந்த 4%க்கு நல்ல ரிட்டர்ன், 2% கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே பண்ண டிசிஷன்ஸை தான் நம்ம வந்து இன்றைக்கி பர்சியூ பண்ணுறோமே தவிர, இன்றைக்கி போய் சைனாவை சேஸ் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு நிலையான வளர்ச்சியை தரும் என்பது கேள்விக்குறி தான். இதுதான் என்னுடைய கணிப்பு. பட் ஒரு விஷயம் நடந்தது, இந்த அவசரகதியாக சைனாவுக்கு போகிறாங்கல்ல பணம் தள்ளிக்கிட்டு, அவங்க கையில் காசு இருந்தால் கொண்டு போய் சைனாவில் போடுறாங்க, காசு இல்லாதவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, இன்றைக்கி இந்தியாவில் விற்றுட்டு சைனாவில் கொண்டு போய் போடுறான். அப்போ அவங்க கேபிட்டலில் ஒரு மார்க்கெட்லேருந்து எடுத்து இன்னொரு மார்க்கெட்டில் போடுறாங்க, அதனால் நம்ம மார்க்கெட் கீழே வருது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை வர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன நினச்சோம், நானே ஒரு வீடியோ போட்டேன், கமாடிட்டி ப்ரைஸ் சாஃப்டாக இருந்தால் இந்தியாவுக்கு எப்படி பெனிஃபிட் வரும்னு. பாருங்கள், 10 நாளில் சுச்சுவேஷன் தலைகீழாக மாறி எல்லா கமாடிட்டி ப்ரைஸும் மேலே போயிடுச்சு. அப்போ நாம் வி ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன், நமக்கு ஹை கமாடிட்டி ப்ரைஸ் சுச்சுவேஷன் மறுபடியும் உருவாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு பயம் வந்திருக்கு. இதில் இன்னொரு உள்நாட்டு சிக்கலும் இருக்குது இந்தியாவுக்கு. அது என்னென்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து போய் சைனாலேருந்து சீப் ரேட்டில் இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை பாதுகாக்கணும், நீங்கள் ஆன்டி டம்பிங் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டீல் மினிஸ்ட்ரியே போய் காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கிட்ட போய் அவங்க இண்டஸ்ட்ரிக்காக இன்றைக்கி வாதிட்டு வருகிறார்கள். ஸோ இந்த ப்ரெஷர் நிச்சயமாக கவர்மெண்ட் மேலே இருக்குது, கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸ்டீலை வாங்கி இங்கே வேல்யூ ஆட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்க்கு காஸ்ட்டு கூடி போயிடும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குளோபல் டிமாண்ட் இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு காம்படிட்டிவ்னஸ் வந்து கொஞ்சமாக குறையும். அப்போ அவங்க உருவாக்கக்கூடிய லாப வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ மெட்டல்ஸில் இன்னைக்கு திடீர்னு ஒரு மினி கிரைசிஸ் உருவாகியிருக்கு. காலப்போக்கில் இது எப்படி செட்டில் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பட் இன்னைக்கு ஒரு மினி கிரைசிஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எல்லா கமாடிட்டிலையுமே ஒரு மினி கிரைசிஸ் இருக்குது. இந்த கிரைசிஸில் அடுத்து என்ன நடக்க போகுது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் குளோபல் ப்ரைசஸ் மறுபடியும் சாஃபன் ஆச்சுன்னா அது நமக்கு சாதகமானது. இன்னைக்கு இது ஒரு ஸ்லைட் பெயின் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தவிர இந்தியன் எக்கானமியே 7%ல தொடர்ந்து போகுமா அல்லது ஒரு 0.5% குறையுமான ஒரு கேள்வி இருக்கு. அரசு தரப்பினரே 0.5% குறையும்னு சொல்றாங்க. பட் மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் அவங்கெல்லாம் 7% பண்ணுவோம்னு கான்பிடென்டா இருக்காங்க. இதுதான் முரண்பாடு. இன்னைக்கு நம்ம உள்நாட்டு அரசு சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து கொஞ்சம் குரோத் குறையும்னு நம்மளை ப்ரிப்பேர் பண்றாங்க. இவங்க சொல்ற அதே நேரத்தில் வெளிநாட்டுக்காரன் வந்து இல்லை இல்லை குரோத் கூடும்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் சேஃபர் டு அசியூம் த லோவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ். அப்போ அந்த லோவர் எக்ஸ்பெக்டேஷனை அசியூம் பண்ணிங்கன்னா, சமீப மாதங்கள்லையும் வாரங்களையும் இருந்த சந்தை மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு இருந்தது, மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த சந்தை இன்னும் லோவர் லெவல் ஆஃப் வேல்யூவேஷனுக்கு வந்தாக்கா தான் அட்ராக்டிவாக இருக்கும். அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பட் நாம் இப்போ வாங்கலன்னா சீக்கிரம் ஏறி போயிடுன்ற ஒரு பயத்தில் தான் எல்லாரும் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினா கூட போய் பணத்தை போட்டாங்க. பையிங் த டிப் ஸ்ட்ராட்டஜிங்கிறத எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிலிஜன் மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. பட் இன்னைக்கு அந்த ரிலிஜனுக்கு கொஞ்சம் லீவ் கொடுக்கணும். நீங்கள் எல்லா ரிலிஜனுக்கும் நீங்கள் லீவ் கொடுக்குற மாதிரி இதை நீங்கள் மறுக்கலாம். யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் திஸ். ஸோ யூ ஹாவ் டு டினை திஸ் ரிலிஜன் கால் பை த டிப், கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் வெயிட், லேர்ன் டு வெயிட். இது ஈஸி இல்லைங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் இந்த பணம் என்கிட்ட இருக்கே இதை நான் எங்கே போடணும்னு துடியாக துடிக்கிறாங்க. ஸோ பிஹேவியரெல்லாம் நாம் எல்லாருமே, நாம் எல்லாரும்னா எல்லாரும் அவசர கொடுக்கை முதலீடு அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்பவே ஊறி போயிருக்கோம். இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமான முதலீட்டுக்கு வரணும். அதுக்காக முதலீடே செய்யாமல் இருக்கக்கூடாது. எங்கே வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு சில்வரில் வேல்யூ இருக்குன்னு தோணுச்சுன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. லார்ஜ் கேப்பில் வேல்யூ இருக்குது அப்படின்னு தோணிச்சா லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. லார்ஜ் கேப்பில் வேல்யூ இருக்கான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லார்ஜ் கேப்பில் அடுத்த 10 வாரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இறங்க நினைக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் வாங்குங்க. அல்லது வார வாரம் எஸ்ஐபி எஸ்டிபின்னு போட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க.
அதுதான் இதுல முக்கியமான மைய புள்ளி. இந்த அவசர கொடுக்கை இன்வெஸ்டிங்ல இருந்து வெளியே வாங்கன்னு தான் நான் சொல்றேன். பணம் சும்மா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆர்பிட்ராஜில் போடுங்க, லிக்விட் ஃபண்டில் போடுங்க, எங்கேயாவது ஒரு மினிமம் ரிட்டர்ன் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வெயிட் பண்ணுறவனுக்கு இந்த மார்க்கெட் பயன் அள்ளி கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இப்போ வீக்கன் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபர்தர் ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் ஏதாவது அட்வர்ஸ் ஆக போச்சுன்னா மார்க்கெட் மேலும் வீக்கன் ஆகும். அப்போ நிஃப்டியிலே உங்களுக்கு ஒரு 4-5% இல்லை அதுக்கு மேலே கூட கரெக்ஷன் வரலாம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இந்த வீடியோவில் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எத்தனை பங்குகளின் இன்றைய விலை உயர்கிறது, எத்தனை பங்குகளின் இன்றைய விலை குறைகிறது. இன்னைக்கு ஒரு பங்கு விலை உயர்ந்தால் 2 பங்கு விலை சரிகிறது. இதை விட பெட்டர் வார்னிங் பெல் இருக்கவே முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பயம் மார்க்கெட்டில் வந்துச்சுனாக்கா, ஒரு பங்கு விலை உயர்ந்தால் 3 பங்கு கூட விலை சரியலாம். 3-4 அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வரும்போதோ, அல்லது ரொம்ப குறைவான பங்குகள் தான் விலை உயர்கின்றன, முக்காவாசி பங்குகள் கிட்டத்தட்ட 80-90% ஸ்டாக்ஸ் விலை சரிவை சந்திக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க நிச்சயமா சென்சிபிளா இன்வெஸ்ட் பண்ணும், அந்த நாட்களை தவற விடக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பார்க்கும்போது வாய்ப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு எனக்கு படுது. இது எப்போ வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுக்கு வெயிட் பண்ணுறதுல நிச்சயமாக உங்களுக்கு பயன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எங்கே வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. எங்கேயுமே வேல்யூ இல்லைன்னா ஆர்பிட்ராஜ்லேயோ லிக்விட் ஃபண்ட்லேயோ போட்டு வச்சுக்கோங்க, இல்லை கோல்டு சில்வரில் போட்டு வச்சுக்கோங்க. பட் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் ஒரு 2-3 மாதம் பழக்கம் ஆயிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே மார்க்கெட் கீழே வந்து மேலே போயிடும். அது உங்களுடைய முதலீட்டுக்கு சரி வராது, உங்கள் முதலீட்டை அது சரியான வகையில் வழி நடத்தாது. ஸோ டூயிங் நத்திங் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, பட் வெயிட்டிங் இஸ் அ சென்சிபிள் ஸ்ட்ராட்டஜி. நோ வென் டு ஸ்டாப் வெயிட்டிங் ஆர் இன்வெஸ்ட் பீரியாடிக்லி. இந்த தாட் ப்ராசஸஸ் தான் இன்னைக்கு உங்கள் மைண்டில் இருக்கணும். இதைத்தான் இப்போ நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் சரியாக செஞ்சாலே நிச்சயமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன மதிப்பு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கராரா இருக்கும். வேல்யூ ஓரியன்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறீங்கன்றதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதிக மதிப்பு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த பழக்கத்தை கைவிட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு மாடரேட் வேல்யூவேஷன்லயாவது நீங்க வாங்கணும். சீப் வேல்யூவேஷன் வரும்போது நல்ல நிறுவனங்களை அள்ளணும். அப்படி அள்ளுறவங்களுக்கு தான் நாளைக்கு அல்ல அல்ல பணம் கிடைக்கும். பொறுமை தான் இன்னைக்கு உங்களுடைய மூலப்பொருள், காத்திருப்பு தான் உங்களுடைய வழிமுறை. அதே சமயத்தில் ஒன்றும் செய்யாமல் இருப்பது என்பது உங்களுக்கு சரி வராது. இது 3த்துக்கு நடுவில் பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க தான் இந்த மார்க்கெட்டில் ஜெயிப்பீங்க, எந்த மார்க்கெட்லையும் ஜெயிப்பீங்க. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.